இன்னைக்கு ரெசிபியில பால் அல்வா தீபாவளி ஸ்வீட் எப்படி பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுல வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு வந்து இந்த கப்பை மெஷர் பண்ணி இதோட அளவு எல்லாமே எடுத்துக்கேன். இதுல வந்து 4 கப் பால் எடுத்துக்கேன். 1 கப் சக்கரை எடுத்துக்கேன். 1/4 கப் ரவை, 1/2 கப் நெய், வாசனைக்கு வந்து கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், முந்திரி திராட்சை வந்து உங்களுக்கு கிரஞ்சியா அதே மாதிரி கார்னிஷ்க்கு யூஸ் பண்ண போறோம். பால் அல்வா செய்யறதுக்கு முதல்ல 4 கப் பால் வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கேன். இப்ப 4 கப் பால் எடுத்துட்டு நான் வந்து அடுப்புல வச்சுட்டு மிதமான சூட்டில் அடிப்பிடிக்காத மாதிரி நீங்கள் மெதுவாக கிண்டி விட்டுட்டே வந்துட்டு ஸ்லோ ஃபைல வச்சு நீங்கள் இதை வந்து கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பால் வந்து நல்லா சுண்டி 4 கப் இருந்தது இப்போ 3 கப் அளவுக்கு ஆயாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோம். ரவையோட அளவு 1/4 கப் தான் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா வந்து இந்த பால் அல்வாவை கொஞ்சமாக திக்னஸ் கொடுக்கறது தான். ரவை நிறைய போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கேசரி மாதிரி ஆயிடும். ஸோ பால் வந்து இப்போ கொதிச்ச உடனே இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு இப்போ ரவை வந்து பாலில் வந்து நல்லா குக் ஆகணும். நார்மலாக வந்து உங்களுக்கு தண்ணியில் வந்து ரவை சீக்கிரமாக குக் ஆயிடும், ஆனால் பாலில் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது குக் ஆகிடும்னா அடுத்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கிப்போம். இப்போ ரவை வந்து நல்லா பாலில் குக் ஆயிடுச்சு. இதோட 1 கப்பு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சர்க்கரை ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து சர்க்கரை மெல்ட் ஆகிறப்போ கொஞ்சம் லூஸ் ஆகும், மறுபடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு திக்காக தொடங்கும். இப்போ நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 2/2 டைம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். எப்படி அல்வா பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிண்டுவோமோ அதே மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற எல்லா நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா திரண்டு அல்வா மாதிரி வந்த பதம் வந்ததுக்கு ஏலக்காய் பவுடருக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அல்வா ஸ்டேஜுக்கு உங்களுக்கு இந்த பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து இப்போ முந்திரி திராட்சை கொஞ்சமாக நெய்யில் வதக்கி போட்டுட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்லா ஹீட் ஆயாச்சு. இதில் வந்து இப்போ முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரெடியான முந்திரி திராட்சையை வந்து இப்போ பால் அல்வா மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவிலிருந்து ஒரு எளிமையான தீபாவளி ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.